வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து மெத்தட் ஓவர்லோடிங்கை வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லைன் வச்சே புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு முந்தின வீடியோவில் பேசியிருப்போம். அதை தான் இங்கே பார்க்குறோம். இங்கே பாருங்கள், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லைனில் இங்கே ஒரு ஆர்குமெண்ட், அது ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட். இங்கே ரெண்டு ஆர்குமெண்ட், ஒரு ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட், ஒரு இன்டீஜர் ஆர்குமெண்ட். இங்கே ரெண்டு ஆர்குமெண்ட், ஒரு கேரக்டர் ஆர்குமெண்ட், ஒரு இன்டீஜர் ஆர்குமெண்ட். இங்கே மூணு இன்டீஜர், ஸ்ட்ரிங், ஃப்ளோட். இப்போ பாருங்கள் இதோட அவுட் புட் எல்லாம் பாருங்கள். முக்கியமாக இதோட சேர்ந்து ஒரு சின்ன டிப், இந்த வீடியோ இந்த லைனோட அவுட்புட் கொஞ்சம் வித்தியாசமாக வரும், அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம மெத்தட் ஓவர்லோடிங்க தான் இதில் கற்றுக்கிட போகிறோம், இருந்தாலும் அதோட சேர்ந்து நம்ம அதையும் தெரிஞ்சுக்கலாம். இதை ரன் பண்ணுறேன் பாருங்க, ஹாய்னு பிரிண்ட் ஆச்சு. கன்சோலில் கீழே கொண்டு போயிருவோம் வழக்கம் போல். கன்சோல் ஹாய்னு பிரிண்ட் ஆச்சு, அப்புறமா ஹாய் ஃபைன்னு பிரிண்ட் ஆச்சு, அப்புறமா ஏ அஞ்சுன்னு பிரிண்ட் ஆகலை, 102 பிரிண்ட் ஆச்சு. ஏன்னா இங்கே ஏவோட ஆஸ்கி வேல்யூ, ஸ்மால் ஏவோட ஆஸ்கி வேல்யூ 97, அது கூட ஒரு பிளஸ் 5 ஆகி 102 பிரிண்ட் ஆகுது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா இது 5 2 2க்கு அப்புறமா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல, அதனால் அந்த ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகி 4.5 பிரிண்ட் ஆகி. அப்போது மெத்தட் ஓவர்லோடிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், சார் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் இல்லைனே மெத்தட் ஓவர்லோடிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.